ஷாலினி, பென் ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு. ரோஷினி அவங்க அம்மா ரோஷினி கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. புதுசா வாங்கி வாங்கி வைங்க, நான் உள்ள போய் சப்பாத்தி செஞ்சுட்டு வரேன். சரிங்க சித்தி, நாங்க வாங்கி வைக்கிறோம். அந்த ஸ்டாண்டு வாங்கி நம்ம தான் செட் பண்ணணுமா? அதையும் பண்ணி வச்சிருங்க. ரோஷினி அக்கா வந்துட்டாங்க. ஷாலினி, இந்தா அம்மா கொடுத்து விட்டாங்க. இத நம்ம தான் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். வாங்க அக்கா, நம்ம செய்வோம். ரொம்ப ஈஸி தான். இத ஓபன் பண்ணிடலாம். இதுல நிறைய டைப்ஸ் நம்ம செய்யலாம். நிறைய விளையாட்டு பொருள் கூட செய்யலாம். நீங்க கூட செஞ்சுக்கங்க. இந்தாங்க ஓபன் பண்ணியாச்சா, மொத்தத்தையும் எடுத்து கொட்டிடலாம். இந்த கப் மாதிரி இருக்குல்ல, இது டபுளா இருக்கு. இதை எடுத்து இந்த ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுல என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். அக்கா தாங்க, நான் பண்றேன். இந்தா கவிதா. ஐ, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஒரு ரவுண்ட் இப்ப பினிஷ் ஆக போதும். இதே மாதிரி ஃபுல் ரவுண்ட் வெச்சிடலாம். தாங்கக்கா, எனக்கு கை வலிக்குது, நீங்களே பண்ணுங்க. சரி கவிதா, குடு நானே செஞ்சுக்கிறேன். இது கொஞ்சம் தூரம் தாப்பா. இது பாருங்க, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப மேல ஒரு டாப் ரவுண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு பென் ஸ்டாண்ட் ரெடி. ஹை, சூப்பரா இருக்கு. சித்தி கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் காமிக்கணும். ஏய் பவித்ரா, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க ஏதோ ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. வா, நம்ம போலாம். ஏய், நம்ம கிட்ட தான் பால்ஸ் இருக்கு, நிறைய ஜெல்லிஸ் இருக்குல்ல, இவங்க கிட்ட பப்போ காமிக்கலாம். சம்ம ஐடியா கீதா. இந்தா, ஹே கவிதா, வினிதா, பாத்தீங்களா, என்கிட்ட வாட்டர் மெலன் பால் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா? நம்ம பென் ஸ்டாண்ட உடைச்சிட்டா. அச்சோ, ஏ கீதா, சும்மா என்ன போயிருப்ப, என் கை தவறி பென் ஸ்டாண்ட் விழுந்துருச்சு. என்ன மேல தூக்கி அடிக்கிற? இரு பவித்ரா, நான் அடிக்கிறேன். செம்ம அடி விழுந்தது அவங்களுக்கு. ஷாலினி, என்ன சும்மா இருக்க, அவங்களுடைய பால் எடுத்து நீயும் நசுக்கி போடு. ஆமா இரு பவித்ரா, இந்தா உன்னுடைய பால் தானே, எப்படி நசுக்கி கிழிக்கிறேன்னு பாரு. ஹே பவித்ரா, உன்னுடைய பால் எப்படி பண்றா பாரு. அவ இரு இரு, அவ பால் என் கையில தான் இருக்கு. ஹே, உன்னுடைய ஆரஞ்சு கலர் பால் பாரு, நான் கிழிச்சு விட்டுறேன். ஏய், என் பால் ஃபுல்லா கிழிச்சிட்ட. இரு கவிதா, அவளுடைய பால் இந்த பக்கம் தான் இருக்கு, எடுத்து நாம அதையும் உடைச்சு போட்டுருவோம். இந்தா உன்னோட வாட்டர் மெலன் பால். ஏய் பவித்ரா, அங்க பாரு, உன்னுடைய பாலும் போச்சு. என்ன செய்யறேன்னு அப்பாடி. பவித்ரா, இரு வரேன். எங்க ஓடுற? உன்கிட்டதான் ஜெல்லி இருக்குமா? என்கிட்டயும் இருக்கு. உன் மேல எப்படி தூக்கி அடிக்கிறேன் பாரு. ஹே பவித்ரா, அவங்க பாரு, எவ்வளவு ஜெல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, போச்சு, நம்ம மேல தூக்கி அடி. ஹே பவித்ரா, அவன் மேலயும் தூக்கி அடி. ஹே ஷாலினி, அவங்க மேல தூக்கி அடி. எடுத்து பவித்ர மேல நல்ல அடி. ஹே, என்ன இப்படி ஓவரா பண்றீங்களா? இருங்க இருங்க. ஆமா, இங்க வந்ததே தப்ப போச்சு. அந்த ஷாலினி மேலதான் பண்ணணும். முதல்ல அவதான் காரணம் எல்லாத்துக்கும். ஹே, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க பாரு, பக்கத்து வீட்டெல்லாம் அடிச்சிட்டீங்க. அந்த ரோஷினியும் ஓவரா பேசுறா, அவ மேலயும் அடிக்கணும் இத. ஆமா இரு கீதா, உன் மேல அடிச்சிடறேன். அவளை சும்மாவே விடக்கூடாது. இந்தா இந்தா. என்ன இங்க சத்தம்? ஹே, என்ன இடம் இவ்வளவு நேரம் கிளீனா தானே இருந்தது, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன ஆச்சு? சித்தி, இவதான் ஜெல்லியில சண்டை போட்டு ஃபுல்ல பால் எல்லாம் கிழிச்சிட்டா, உங்களுடைய பென் ஸ்டாண்ட் எல்லாம் உடைச்சு போட்டா. யாரு அந்த பவித்ரா வந்திருக்காளா? பவித்ரா வீட்டுக்கு தான் போனோம் இன்னைக்கு. இங்க பாருங்க, எப்படி ஃபுல்லா ஜெல்லி எறும்பெல்லாம் வரப்போது. இந்த இடம் எப்படி தான் கிளீன் பண்றது? சாரி சித்தி, புது டிரெஸ் எல்லாம் இப்படி போச்சு. போங்க. ஹே பவித்ரா, வீட்டுக்கு போ. இதோ வரேன்.
அச்சுச்சோ, இந்த ஆண்டி எங்க வீட்டுக்கு வந்து சொல்ல போறாங்க போலவா, ஓடிடுவோம். இடத்த பாரு எப்படி வச்சிருக்கீங்கன்னு. எனக்கு தெரியாது, நீங்க தான் இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணணும். நான் உள்ள போறேன். ஐய் ஜாலி, வாங்க தண்ணி எடுத்துட்டு வருவோம். நம்ம டேஸ்டா இருந்தது இல்ல ஜெல்லி.